விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே எந்தன் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே எந்தன் சுகமானவர் யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர் யெகோவா ராப்பா எந்தன் சுகமானவர் யெகோவா ரூபா எந்தன் மெய்ப்பரானவர் வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வழுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும்
பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. 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 நான் பிசாசுகளை தேவனுடைய ஆவியினால் துரத்துகிறபடினால் தேவனுடைய ராஜ்யம் ஹஸ் கம் அப்பான் யூ, உங்கள் மீது வந்து இறங்கிடுச்சு அப்படின்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் எப்போ சில நினைக்கிறாங்க வரப்போகுதுன்னு, இல்லை நம் மத்தியிலே இருக்கிறது, நம் மத்தியிலே இருக்குது, வந்து விட்டது. எங்கேயா, எங்கே இருக்கிறார் ராஜா, எந்த அரண்மனையில் இருக்காரு? ஆ, அப்படிப்பட்ட ராஜ்யம் இல்லை. இப்போ வந்து சபையில் வந்து ஆவியானவருடைய உதவியோடு போதனையை கேட்கும் போது தான் விளங்குது இந்த ராஜ்யம் ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம் என்று. இது என் உள்ளத்தில் இருக்கிற ராஜ்யம், இந்த ராஜ்யம் என்னுடைய உள்ளத்தில் ஆளுகிற ராஜா, இது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம். யாரெல்லாம் இயேசுவை ஆண்டவராக, இரட்சகராக, ஆண்டவராக, ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறோமோ அவருடைய வாழ்க்கையை அவர் ஆளுகிறார். அவருடைய வல்லமை அவர்களுக்கு தருகிறார். அவருடைய அதிகாரத்தை அவர்களுக்கு தருகிறார். அவருடைய மேன்மை அவர்களுக்கு தருகிறார். அவர்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த ராஜ்யம் நம்முடைய உள்ளங்களில் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இருதய சிம்மாசனத்தில் அவர் ஈற்று கொண்டிருக்கிறார். இது ஒரு ஆவிக்குரிய ராஜ்யம், ஏற்கனவே வந்துருச்சு. அப்போ தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சுன்னா இன்னைக்கு நாம் அதை தான் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, ஒரு விதத்தில் அது வந்துருச்சு, உங்களுக்குள்ளே வந்துருச்சு, எனக்குள்ளே வந்துருச்சு. நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசித்து விட்டோம். மனம் திரும்புறதன் மூலமாக பிரவேசித்திருக்கிறோம். மறுபடியும் பிறக்கிறதன் மூலமாக பிரவேசித்திருக்கிறோம். நிக்குதேமை பார்த்து இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான்ட்டாரு, காணவே முடியாதுன்ட்டாரு, பிரவேசிக்கவும் முடியாதுன்ட்டாரு. எத்தனை பேர் மறுபடியும் பிறந்திருக்கிறீங்க? மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான், பிரவேசிக்க மாட்டான்றது உண்மையாக இருந்தால் மறுபடியும் பிறந்திருந்தீர்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிச்சிட்டீங்களா? தேவனுடைய ராஜ்யத்தை பார்க்குறீங்களா? உள்ளே இருக்கிறீங்களா? ஆர் யூ சிட்டிசன்ஸ் ஆஃப் த கிங்டம், அந்த ராஜ்யத்தின் பிரஜைகளாக இருக்கிறீர்களா? அந்த ராஜ்யத்தின் மக்களாக நீங்கள்? நான் சொல்லுகிறேன் ஆமாம், அந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மக்கள். கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம், இயேசு என்கிற ராஜா, அந்த ராஜா மெய்யாகவே ராஜாவாக இருக்கிறார். இந்த உலகத்தில் யாருக்குமே புரிய மாட்டேந்து, எனக்கு புரியுது, உங்களுக்கு புரியுது, அவர் ராஜா. நீங்க ராஜா ராஜான்னு பாடினா உலகத்துல வேடிக்கை பாக்குறாங்க, என்னையா ராஜா, இந்த மாதிரி செத்து அடி வாங்கினாரு, இந்த மாதிரி தொங்க விட்டாங்க அவரை, அவர் என்ன ராஜா? எனக்கு விளங்கிடுச்சு, அவர் ராஜா, அவர் ராஜான்னு விளங்கிடுச்சு. அவருடைய ஆளுகை எனக்குள்ள நடக்குது, உங்களுக்குள்ள நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அது உண்மையா இருந்தால் நம்முடைய வேலையில் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தை அது உண்டாக்குகிறதுன்னு பாருங்கள். அப்போ நான் இந்த உலகத்தில் இருக்கிறேன், நான் இன்னும் பரலோகத்தில் போயிடல, அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே இன்னும் போகவே இல்லை, நித்தியம் இன்னும் வரலை, அந்த கடைசியில் வரப்போத தேவனுடைய ராஜ்யம், லிட்ரல் ராஜ்யம், அது இன்னும் வரலை. அது வரும்போது மற்றதெல்லாம் இருக்கவே இருக்காது. வேதவசனம் சொல்லுது, உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் தேவனுடைய ராஜ்யமாக மாறிடுது. கிங்டம்ஸ் ஆஃப் திஸ் வேர்ல்டு வில் பிகம் த கிங்டம் ஆஃப் அவர் காட். நம்முடைய தேவனுடைய ராஜ்யமாக எல்லாம் மாறிடும், வேற ராஜ்யமே இருக்காது. அப்போ இந்த உலகத்தில் இன்னைக்கு பல ராஜ்யங்கள் இருக்குது, பல ஆளுகைகள் இருக்குது, பல ஆளுகிறவர்கள் இருக்கிறார்கள். அதில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனாலும் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள். ஏதோதோ ஊரில், ஏதோதோ நாட்டில் இருக்கிறோம், ஏதோதோ ஆளுகையின் கீழே இருக்கிறோம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் விளங்காத ஒன்று, நம்ம வேற ஒரு ராஜ்யத்தை சேர்ந்தவங்க, நம்முடைய ராஜா வேற ஒருத்தர். இந்த ஆளுகை ரொம்ப ரியல், இந்த பவர் ரொம்ப ரியல், இதனுடைய அதிகாரமும் இதனுடைய வல்லமை ரொம்ப ரியல். இந்த ராஜா நம்முடைய உள்ளத்திலேயே வாழுகிறவர். இதனுடைய அதிகாரம், இதனுடைய வல்லமை, பாதாளங்களை நடுங்கும் அப்பேற்பட்ட வல்லமை இந்த ராஜ்யத்திலே இருக்கிறது. அப்போ அதே உலகத்தில் தான் இருக்கிறோம் பாருங்கள், ஆனால் ராஜ்யத்தின் மக்களாக இருக்கிறோம். வேலையை இது எப்படி பாதிக்கிறதுங்கிறத பார்க்கணும். பாருங்கள், நம்ம என்ன நம்புகிறோம், இந்த இருள் நிறைந்த உலகத்தில், பாவ உலகத்தில்
வந்து தேவனுடைய ராஜ்யம் பிரவேசித்து விட்டது. இருளின் மத்தியிலே ஒளி பிரகாசமாய் வந்தது போல இந்த இருளான உலகத்துக்குள்ளாக இயேசு ஒளியாக வந்து அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்தை வந்து பெனிட்ரேட் பண்ணி விட்டது. பெனிட்ரேட் பண்ணி இன்றைக்கு பலருடைய வாழ்க்கையில், கோடிக்கணக்கான மக்களுடைய வாழ்க்கையில் அந்த ராஜ்யம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இந்த ராஜ்யம் யாருக்குள்ளெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ அவங்கெல்லாம் வேலை செய்யும்போது எந்த என்ன காரியம் நடக்குது அங்கே, அவர்கள் வேலைக்கு போகும்போது அவர்கள் பெரிய ஆவிக்குரிய போராட்டத்துக்குள்ளாகிறார்கள். ஏன்னா உலகத்தில் இருக்கிறது இருளின் ராஜ்யம், நமக்குள்ளே இருக்கிறது இந்த தேவனுடைய ராஜ்யம். எப்போவுமே இந்த உலகத்தில் இருக்கிற இருளின் ராஜ்யக்கும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தகப்பார் இருந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது, ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இருளின் ராஜ்யத்தில் நிறைய கெட்டது நடக்குது, நிறைய பொல்லாப்பு நடக்குது, நிறைய தீமைகள் நடக்குது, நிறைய மோசம் நடக்குது. அதுதானே நிறைய பேர் சொல்கிறாங்க, அதுதானே நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருக்குது. என்னங்க எனக்கு என்னமோ பிரதர், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு பேசாமல் ஊழியத்துக்கு வந்துடலான் இருக்கிறேன் ஒருத்தர் சொல்கிறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்துடுறதுனால தான் பிரச்சனையாக இருக்குது ஊழியத்தில். வரக்கூடாத ஆளுகள்லாம் வந்து நுழைஞ்சிடுறாங்க, ஒழுங்காக வேலைக்கு போகாமல் இங்கே ஊழியத்துக்கு வந்துடுறேன். ஊழியத்துக்கு சிலர் தேவைப்படுது, ஆனால் எல்லோரும் ஒன்று ஊழியத்துக்கு தேவைப்படலை. எல்லோரும் ஊழியத்துக்கு வந்துட்டு எல்லோரும் நம்ம ஒரு நல்ல ஹாலுக்குள்ளே ஹாலுலியா ஹாலுலியா ஹாலுலியான்னு இருந்தால் உலகம் என்ன ஆகிறது? நம்ம என்ன நினைக்கிறோம், ஊழியத்துக்கு வந்தால் தான் கடவுளுக்காக ஊழியம் செய்யறேன்னு நினைக்கிறோம். மார்ட்டின் லூத்தர் சொல்கிறாரு, ஊழியத்துக்கு வந்தால் தான் ஊழியம் செய்யறேன் இல்லை, நீ உலகத்தில் வேலை செஞ்சாலும் ஊழியம் தான் செஞ்சுட்டு இருக்கிறேன். நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பிரதிநிதியாக இருந்து கொண்டு அங்கே தேவனுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிற தேவனுடைய ஒளியை பரப்பி கொண்டிருக்கிறாய், அதுவும் நீ தேவனுக்காக செய்கிற காரியம்தான்றாரு. அங்கே சிலர் செய்ய வேண்டியதாக இருக்குது, இங்கே சிலர் செய்ய வேண்டியதாக இருக்குது. எங்களை மாதிரி சில ஆட்கள் தேவைப்படுது, ஏன்னா இதெல்லாம் எடுத்து போதிக்கணும் யாராவது. அதுக்குன்னு சில வரங்களை கத்தர் கொடுத்து, ஊழிய வரங்களை கொடுத்து இப்படி போதிக்கிறதுக்கு வச்சிருக்கார் சபையில். ஏன்னா அப்படி போதிச்சா தானே உங்களுக்கு தெரியும். ஆனால் சிலருக்கு என்னென்னா, இந்த உலகத்து வேலை எனக்கு பிடிக்கல பிரதர், திருட்டு பசங்க எல்லாரும் அயோக்கியன்களாக்கும், நான் எப்படியாவது ஊழியத்துக்கு வந்துடுறேன், பரிசுத்தமான இடத்துல வந்துடலான் இருக்கிறேன். அப்படி தான் ஒருத்தர் வந்தார் ஊழியத்துக்கு, ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணார், பரிசுத்தமான இடம் வேணும்னு. அப்புறம் அங்கேருந்து வந்து சொல்கிற, ஐயோ ஐயோ இது அதை விட மோசமாக இருக்குது பிரதர்ன்றார். நான் சொன்னேன், பிரதர் இன்னும் பரலோகத்தில் இல்லை, நம்ம பூமி பூலோகத்தில் தான் இருக்கிறோம், எங்கே போனாலும் இந்த அக்கப்போர் இருக்கதா செய்யும். இவர் நினச்சிட்டு இருக்கிறாரு, ஊழியத்துக்குள்ளே வந்துட்டால் அது பரலோக மாதிரி இருக்கும், அங்கே என்ன மோசம் ஒன்று நடக்கவே நடக்காது. அதுலேயும் நடக்குது நிறையா, அதுலேயும் ஒழுங்காக குணப்படாத ஆளுங்க, ரட்சிக்கப்படாத ஆளுங்க, கடவுள் பயம் இல்லாத ஆளுங்க இருந்துக்கிட்டு ஆக்கப்போரெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் நம்மளை எதுக்கு வச்சிருக்கிறாருங்க? எதுக்கு சில நேரத்தில் கடினமான இடம்னு நினைக்கிறோம், வேலைக்கு வேலை வந்து ரொம்ப மோசமான இடங்க, ரொம்ப எங்கள் டிபார்ட்மெண்ட்டே நாரி போன டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் சொல்கிறார், ரொம்ப மோசங்க, ரொம்ப ரொம்ப மோசம் டிபார்ட்மெண்ட்டு. இந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் கத்தர் என்ன வைக்கலாமா பிரதர்? நான் கூட அப்படி தான் நினச்சேன். உலகத்தில் எத்தனை நல்ல நல்ல நாடுகள்லாம் இருக்குது, இந்த ஹவாயி ஹவாயின்றாங்க இல்லையா, பீச்சு கீச்சு. நான் நினச்சேன் கடவுள் நம்மளை அந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துக்கு அனுப்புவார், கடவுள் நமக்கு நல்லதை தானே விரும்புகிறாரு, நான் நல்லா இருக்கணும் தான் விரும்புகிறாரு, இந்த ஹவாயி பீச் ஓரமாக ஒரு சர்ச்சு கொடுத்தாருன்னா, அப்படியே பீச் ஓரமாக ஒரு வீடை வச்சுக்கிட்டு டெய்லி காற்று வாங்கிட்டு சர்ச்சில் போய் ஒரு பிரசங்கத்தை பண்ணிவிட்டு காற்றோட்டமாக இருந்துட்டு இருப்பேன் இல்லையா அப்படின்னு பார்த்தா கடைசியில் இங்கே கொண்டு வந்து இறக்கிட்டார். வெயில் வறுத்து எடுக்குது, இங்கே ஒரு குடிசை போட்டு ஆரம்பித்தேன் நான். நான் கேட்டது, இந்த ஆண்டவரே உலகத்தில் எவ்வளோ இடம் இருக்குது, எங்கெல்லாம் கொண்டு போனீர், கடைசியில் இங்கே கொண்டாந்து இறக்கி விட்டுறேன், வேறு இடமே உங்களுக்கு தெரியாதா, ரொம்ப இங்கேயே சுற்றி சுற்றி ஓடி விளையாண்டுட்டு இருந்தவன் நான், இப்போ இங்கேயே பிரசங்கம் பண்ண வேண்டியதாக இருக்குது, என்ன பண்ணுறது? சொந்த ஊரில் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், அதுவும் சொந்த ஏரியாவில் பிரசங்கம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். கடல் கொண்டாந்து இங்கே இறக்கி விட்டார் என்ன, ரொம்ப கஷ்டம், பிடிக்கவே பிடிக்கல ஆண்டவரே. எனக்கு ஞாபகம் இருக்குமா, படிச்சுட்டு ரொம்ப நாள் வெளியே இருந்துட்டேன் பாருங்க, 10 வருஷம் இங்கே வந்தேன், பேங்க்குக்கு போயிருந்தேன், கொடுத்தேன், கரெக்டாக 6.5 நாள் ஆச்சு எனக்கு காசை வாங்கிட்டு வர்றது. ஒரு டோக்கனை கொடுத்து உட்காருன்ட்டாங்க, உட்காந்தா அது உட்காந்துருக்காங்க 15-20 பேர்,
நான் உட்காந்துருக்கேன் உட்காந்துருக்கேன் உட்கா ரொம்ப நேரம் உட்காந்த பிறகு இல்லைங்க இந்த செக்கு இப்போ உடனே கேஷ் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. இது போய் வரணும் ஒரு மாதம் ஆகணும், இது உடனே எனக்கு காசு வேணும் என்ன. அங்கே இப்போ நீங்கள் இந்த அந்த லெட்டர் போய் ஒரு லெட்டர் கொடுங்க அந்த பேங்க்கில் மெயின் பேங்க்கில் கொடுத்துட்டு அப்புறம் இங்கே வாங்க பாதி தர்றோம். இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு அரை நாள் ஆகிடுச்சு. நான் ஆண்டவரே கஷ்டமான உலகத்தில் கொண்டாந்துட்டேன், நல்ல சொகுசான ஒரு உலகத்துக்கு கொண்டு போயிடக்கூடாதா என்ன. அப்புறம் கோயிலில் வந்தால் ஒரு ஃபேன் கூட இல்லை, ஒரு கொட்டகை, ஒரு ஓலை கொட்டகை, ஃபேன் கூட கிடையாது. அப்போ இருந்தவங்கெல்லாம் சிலர் இருக்கிறாங்க, ஒரு ஃபேன் கூட கிடையாது. நாலு ஹேலஜன் லேம்பை நாலு மூலையில் கொண்டாந்து மாட்டுவாங்க. உள்ளே வரும்போதே இருட்டாக தான் இருக்கும். ஒரு பத்து டியூப்லைட் வழியில் மாட்டியிருப்பாங்க அவ்வளோதான். அது அன்னன்னைக்கு மாட்டிட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க மாட்டுறாங்க. இதுக்குள்ளே நடந்துட்டு வரணும். வந்து ஒருத்தர் கேட்குறார், உள்ளே வந்தால் பேய் அரைச்சிட அடிச்சிடாதா இந்த இருட்டில் வர சொல்கிறீங்களே. எப்படி பாருங்கள் நம்ம பாடு. இதன் மத்தியில் தான் பண்ணேன், இவ்வளோத்தையும் பொறுமையாக சகிச்சு பிடிக்கவே இல்லை. கத்தர் அங்கே அழைப்பார், இங்கே அழைப்பார், எங்கே அழைக்கிறார், இங்கே தான் அழைச்சிருக்கிறார். அப்புறம் தான் எனக்கு காமிச்சார், நீ நல்லா ஆக்குப்பா என்ற. எதுக்கு ஒன்னு இங்க கொண்டு வந்தன்னா பழுகி பெருகி நெருப்புனார். இப்ப பாருங்க எப்படி பழுகி பெருகி இருக்கிறோம். ஒன்னு எதுக்கு கொண்டு வந்தன்னா கொட்டகை அழகான கட்டடமா மாத்து, இந்த வெயில்ல காயறது நல்ல ஏர் கண்டிஷனா மாத்து, எல்லாத்தையும் அழகாக்கு, அற்புதமானதாக்கு, வசதியாக்கு, நல்லா ஆக்கு. ஹலோ, அவர் சொல்ல உனக்கு என்ன ரெடிமேடா வேணுமா ஹவாயில உனக்கு, நீ ஆக்குங்க. பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள்னு சொல்லி வேலையை கொடுத்தா வேலையெல்லாம் வேற யாராவது செஞ்சு வைக்கணும், நான் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பேன் என்ன அர்த்தம். வேலையை நீ செய்கின்றார். அப்போ நான் சொல்கிறேன், இடம் மோசமாக இருக்குன்றீங்க, கூட வேலை செய்கிறவங்க மோசன்றீங்க, டிபார்ட்மெண்ட் மோசன்றீங்க, ஆளுங்க மோசன்றீங்க. அவர் சொல்கிறாரு, அதுக்கு தானே ஒன்று அங்கே வச்சுருக்கிறேன், பூமிக்கு உப்பாக உலகத்துக்கு வெளிச்சமாக ஒன்று அங்கே வச்சுருக்கிறேன். எதுக்கு ஒன்று அங்கே வச்சுருக்கேன், பழுக சொல்லி, பெருக சொல்லி, நிரப்ப சொல்லி. அநியாயம் நிறைந்த இடத்த நியாயத்தால் நிரப்பு, அநீதி நிறைந்த இடத்துல நீதியினால் நிரப்பு, இரக்கம் இல்லாத இடத்த இரக்கத்தினால் நிரப்பு, அன்பில்லாத இடத்த அன்பினால் நிரப்பு, மன உருக்கம் இல்லாத இடத்த மன உருக்கத்தினால நிரப்பு. நீ நிரப்புன்றார். ஹலோ, சில கிறிஸ்தவங்களுக்கு டெய்லி வேலைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறதே சரியா இருக்குது. பிடிக்கவே பிடிக்கல பிரதர், நான் ஒரு ஓரமாக உட்காந்துக்கிறது நமக்கு என்னத்துக்குன்னு. ஆளுகை செய்யணும் ஓரமாக உட்காந்து அப்படி. ஹலோ, பழுகி பெருகி நிரப்பி கீழ்ப்படுத்தி ஆண்டுகோள்னு சொன்னால் நான் ஒதுங்கிடுறேன் பிரதர், வேணாம் நமக்கு. ஒத்த சொல்கிறார், நல்லவனுக்கு காலம் இல்லை பிரதர். இவர் சொல்கிறார், காலம் நிறைவேறிட்டு தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, இறங்கி வேலை செய்யப்பான்றார். எத்தனை பேர் இறங்கி வேலை செய்ய போகிறீங்க? ரொம்ப கஷ்டம் பிரதர், பிசினஸ் நம்ம பண்ணவே கூடாது, ஏன்னா திருட்டு பசங்க எல்லாரும். திருடனாக இருந்தால் தான் பிழைக்க முடியும், பிஸ்னஸ் பண்ணவே முடியாது. யார் சொன்னது? நீங்களே சொல்லிக்கிட்டே அப்படி, நீங்களே சொல்லிக்கிட்டே அப்படி பண்ணி பாருங்கள். நீங்கள் கரெக்டாக பண்ணி காமிங்க, நீங்கள் நல்லா பண்ணி காமிங்க, நீங்கள் சிறப்பாக பண்ணி காமிங்க, நீங்கள் வெற்றிகரமாக பண்ணி காமிங்க, வித்தியாசமாக பண்ணி காமிங்க. அதுதானே வெளிச்சத்தை கொண்ட கொடுக்குது. இருள் மத்தியில் எல்லாம் மோசமாக பண்ணுற இடத்துல நீங்கள் வித்தியாசமான ஆளாக இருந்தால், எல்லாம் உருன்னு மூஞ்சி வச்சுட்டு இருக்கிற இடத்துல நீங்கள் ஒரு நல்ல ஸ்மைல் பண்ணுற ஆளாக இருந்தால், எல்லாம் ஜனங்களை ஒரு குப்பை மாதிரி நடத்துகிற இடத்துல நீங்கள் ஜனங்களை ஒரு இரக்கத்தோடு நடத்தினா, நல்ல வார்த்தைகளை பேசுனா. ஹலோ, ஆஃபீஸுங்களுக்கெல்லாம் போன என்ன சொல்கிறாங்க? ஆ போ அங்கே உட்காந்துரு, அடுத்த வாரம் வாங்க சார், ஏன் உயிர் எடுக்கிறீங்க? அந்த மாதிரி இடத்துல நீங்கள் சரியான ஒரு ஆளாக இருந்து வேலையை சரியான விதத்தில் செஞ்சு பார்த்தா, செஞ்சா என்ன ஆகுன்றீங்க? அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் மக்களுடைய காரியம். இயேசு எதுக்காக இந்த உலகத்துக்கு வந்தார்? இந்த இருளுக்குள்ளே ஒளியாக வந்தார், இந்த இருளின் ராஜ்யத்தை ஒழிக்க வந்தார், பிசாசை ஜெயித்தார், துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் வல்லமைகளையும்
எல்லா கர்த்தத்துவங்களும் எல்லாத்தையும் பாதபடிக்கு கீழ்ப்படுத்த வந்தார். அதுக்காக வந்தவர் இந்த உலகத்தில் வந்து எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறார். சொன்னார், உங்களுடைய ராஜ்யம் வருவதாக ஜெபம் பண்ண சொன்னார். அப்படின்னா அர்த்தம், நம்முடைய இருதயத்தின் வாஞ்சை என்னவா இருக்கணும்? இந்த இருளின் ராஜ்யம் பல இடங்களில் ஆண்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய ஆட்சியும் அதனுடைய தாக்கமும் நிறைய இடத்துல இருக்குது. இருள் ஆண்டு கொண்டிருக்கிறது, பிசாசின் காரியங்கள் நடக்கிறது. நம்முடைய தாகமும் வாஞ்சையும் நம்முடைய வேலையும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? தேவனுடைய ராஜ்யம் வர வேணும், நீதி நடக்க வேணும், நியாயம் நடக்க வேணும், இரக்கம் உண்டாக வேணும், உருக்கம் இருக்கணும், வாழ்வழிக்க வேணும் ஜனங்களுக்கு என்று. அப்படிப்பட்ட வேலையாக நம்முடைய வேலை இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்களுக்கு என்னென்னா வேலைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நினைக்கிறாங்க. சரி, நிறைய கிறிஸ்தவங்க பாருங்கள், அவங்க எப்படி சுவிசேஷப்பட்டு நம்புறதாக தான் சொல்கிறேன். டூ பார்ட் காஸ்பிள், பாவி இயேசு என்னை ரட்சித்துட்டார், நெக்ஸ்ட் என்ன மோட்சம், அதுக்கப்புறம் என்ன ஒன்றும் இல்லைங்க, மோட்சத்தில் போய் அப்படியே மிதக்கிட்டு இருக்க போகிறோம், ஹாய் பாய் அவ்வளோதான். பூமி என்ன ஆகுது? அது அவ்வளோதான், அது எப்படி வெக்கேட் பண்ணிட்டு போயிட போகிறோம். நாங்கள் எப்போ வெக்கேட் பண்ணும் காத்துக்கிட்டு இருக்கிறோம், சீக்கிரம் போய் தொலைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின் தான் இருக்கிறாங்க நிறைய பேர். அதாவது பூமியில் எப்படி இருக்கோன்றது முக்கியம் இல்லைன்றாங்க. பூமியை ஒருத்தர் சொல்கிறார், பூமி எப்படி நாங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டில் நிற்கிற மாதிரி, போகிற இடம் தாங்க முக்கியம், பஸ் ஸ்டாண்டாக முக்கியம். சும்மா ஒரு 5 நிமிஷம் நிற்க போகிறோங்க, டெம்பரரியாக நிற்கிறோம், நம்ம போகிற இடம் தான் முக்கியம். அதை பற்றி நினைவில் வச்சுக்கிட்டு அதை தான் அதுதான் முக்கியம், மொழி இதை பிடிச்சிக்கக்கூடாது, இது வந்து டெம்பரரி அப்படின்றாரு. அப்போ பஸ் ஸ்டாண்ட் ஆகிட்டாங்க. இந்த உலக வாழ்க்கையே ஒரு பஸ் ஸ்டாண்டு மாதிரி, அதனால தான் இந்த உலக வாழ்க்கையில் சரியாக வேலை செய்யணும், நல்லா பண்ணணும், சிறப்பாக பண்ணணும், வெற்றிகரமாக அதை செய்யணும், இதில் சக்ஸஸ்ஃபுல்லாக விளங்கணும். எனக்கு கடவுள் என்ன கிருபை கொடுத்துருக்காரு, ஆற்றல் கொடுத்ததெல்லாம் கவனிக்கிறதே கிடையாது, அட்டென்ஷன் பே பண்ணுறதே கிடையாது. ஏன்னா இது பஸ் ஸ்டாண்டு தானே, இது இது ஒன்றும் முக்கியமே கிடையாது. அதனால தான் வாழ்க்கையில் தோல்வி அடைகிறது, வேலையில் தோல்வி அடைகிறது, இதில் கவனம் செலுத்துறது கிடையாது. வேத வசனத்தை பார்த்தீங்கன்னா வேத வசனம் ஆப்போசிட்டாக சொல்லுது, இது பஸ் ஸ்டாண்ட் இல்லையா. வேத வசனம் என்ன சொல்லுது? கடவுள் பூமியை உண்டாக்குனாரு, உண்டாக்கி மனுஷனை இங்கே வச்சாரு, அற்புதமான பூமியாக இருந்தது. மனுஷன் பாவத்தில் விழுந்தான், பூமியும் பாவத்தில் இழுத்துட்டு போயிட்டான், பூமியும் இதனால் பாதிக்கப்பட்டு விளையிற நிலம் கூட சரியாக விளைய மாட்டேங்குது, காய்க்கிற மரம் கூட சரியாக காய்க்க மாட்டேங்குது. இயேசு கிறிஸ்து மீட்பை கொண்டாந்தாரு, மனுஷனை முதல்ல மீட்கிறார், அவனுடைய பாவத்தை மன்னிக்கிறார், தம்மிடத்தில் கொண்டு வர்றார், அவருடைய ஆளுகையை உள்ள வைக்கிறாரு, சரீர மீட்பு பிறகு உண்டாக போகிறது. இவனை மீட்கிறார் முதல்ல, இவனுடைய பாவத்திலிருந்து இவனை மீட்கிறார், வெளியே கொண்டாடுறாரு, புது மனுஷனாக மாற்றுகிறாரு. ரெண்டாம் வருகையின் போது சரீர மீட்பு கொடுக்குறாரு. சரீர மீட்பு மட்டும் இல்லை, உலகம் கூட ஏங்கி தவிக்கிறதா, அந்த பூமி கூட ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறது. எதுக்காக? மீட்புக்காக. இந்த ஏங்கி தவிக்கிற பூமி கூட மீட்பு உண்டாக போகிறது, ஏன்னா அதுவும் பழைய நிலைக்கு திரும்ப போகிறது. பைபிள் ப்ரோக்ராம் வந்து வேறு மாதிரி இருக்குது. உண்டாக்குனவர் உண்டாக்குன நிலைமைக்கு திரும்ப கொண்டு வரணும்னு பார்க்குறாரு எல்லாத்தையும், வெறும் பாவத்தை மன்னிக்கணும்னு பார்க்கல. இது முதல் ஸ்டெப், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இவனையும் பூமியும் எல்லாத்தையும் பழைய நிலை கொண்டு வரணும், சாகாத அழியாத சரீரத்தை கொடுத்து ஒரு நல்ல பூமியாக எப்படி அவர் உண்டாக்குனாரோ அப்படிப்பட்ட பூமியாக உண்டாக்கி கடைசியில் புதிய வானம் புதிய பூமின்னு சொல்லி அந்த பரலோகமே வந்து பூமியில் வந்து இறங்கி பூமியும் பரலோகம் ஒன்றென்று இந்த பூமியிலே நாம் நித்திய நித்தியமாய் தேவனோடு கூட வாழப்போகிறோம் என்று வேதம் அப்படி சொல்லுகிறது. பரலோகம் பூமியும் ஒன்றா வந்து இணைஞ்சிரும்னு, பூமியே பரலோகம் மாதிரி ஆயிடும், ரெண்டும் ஒன்றாயிடும், அங்கே நித்திய நித்தியமாக வாழும். அப்போ எது பஸ் ஸ்டாண்டு? பரலோகம் தான் பஸ் ஸ்டாண்டு. செத்த பிறகு கொஞ்ச நாளைக்கு போயிட்டு அங்கே வெயிட்டிங்கில் இருக்கிறோம். எதுக்கு? புதிய சரீரத்தை அடையிறதுக்கு, எல்லாம் புதுப்பிக்கப்படுறதுக்கு, எல்லாம் பழைய நிலையில் திரும்புறதுக்கு. கிறிஸ்து திரும்ப வந்து ராஜாவாக இந்த உலகத்தில் வீற்றிருந்து உலகத்தின் ராஜ்யங்கள் எல்லாம் அவருடைய ராஜ்யமாக மாறும்படியாக அந்த பஸ் ஸ்டாண்டில் காத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுதான் பஸ் ஸ்டாண்டு, இதுதான் பர்மனண்ட்டு. ஹலோ. அதனால தான் இங்கே எப்படி இருக்கோன்றது ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? இங்கே இருக்கிறத பேஸ் பண்ணி தான் அங்கே நமக்கு பொசிஷன்லாம் தர்றாங்க. அதெல்லாம் பைபிளில் இருக்குது, வாஸ்து பார்த்துறீங்களா? அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போ. நிறைய கிறிஸ்தவங்களுக்கு என்ன என்னத்தை எடுத்துகிட்டு போகிற நீ? ஆட கடவுளை பைபிளே வாசிக்கிறதே இல்லையா? கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்கள் விட்டு ஒழிந்து இளைப்பாறுவார்கள், அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். நான் எடுத்துகிட்டு போகிறேங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறேன். ஹலோ.
எனக்கு கொடுத்துருக்கிற நேரம், எனக்கு கொடுத்துருக்கிற தாளந்துகள், எனக்கு கொடுத்துருக்கிற கிருபை, எனக்கு கொடுத்துருக்கிற எல்லா ஆதாரங்கள் எத்தனையும் வச்சு கடவுளுக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு என்னுடைய நற்கிரியில் எடுத்துகிட்டு போக போகிறேன். இதன் அடிப்படையில் தான் என்னுடைய நித்திய வாழ்க்கை அமைய போகிறது, எனக்கு பொசிஷன் கொடுக்கப்பட போகிறது, எனக்கு எல்லாம் கொடுக்கப்பட போகிறது. இப்படி தான் வேதவசனம் போதிக்கிறது. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க? சிலருக்கு ஏமாற்றம், என்னையா இங்கேருந்து போயிடுவோன்னு நினச்சேன், கடைசியில் கடைசியில் இங்கேயே கொண்டாடி திரும்பி, அவ்வளோதானா, மெட்ராஸ் தானா? அதுக்கு தான் இப்போவே வீட்டை பரலோகம் மாதிரி ஆக்குன்றாரு. இப்போவே கொஞ்சம் ஒரு குட்டி பரலோகம் மாதிரி ஆக்கு, இப்போவே சர்ச்சை ஒரு நல்ல பரலோகம் மாதிரி ஆக்கு, இப்போவே உங்கள் ஊரையும் உங்கள் சமுதாயத்தையும் ஒரு குட்டி பரலோகம் மாதிரி ஆக்கு. எனக்கு விளங்குது, ஒன்றும் பர்ஃபெக்டாக ஆக முடியாது, ஏன்னா பாவ உலகம்தான், சில இம்பர்ஃபெக்ஷன்ஸ் தான் இருக்குது இந்த பாவ உலகத்தில். இதெல்லாம் அவர் வந்த பிறகு எல்லாத்தையும் புதுப்பிச்சு பழைய நிலை கொண்டு வந்தால் தான் பர்ஃபெக்ட் ஆகும். ஆனால் அது வரைக்கும் ஒரு குட்டி அளவுலையாவது ஆக்குன்றாரு. எத்தனை பேர் ஆக்குறீங்க? எல்லாம் சொல்லுங்க, என் வீடு ஒரு குட்டி பரலோகமாக இருக்கும். இயேசு இருக்கிற, இயேசு ஆளுகிற ஒரு வீடாக இருக்கும். அப்படிதான் ஆக்க சொல்றாரு. இருக்கிறீங்களா? எத்தனை பேர் சொல்றீங்க ஆக்குவீங்கன்னு? ராஜ்யத்தின் மக்கள், தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சு, ராஜ்யத்தின் வல்லமை வந்துருச்சு. பிரச்சனையை பார்க்கும்போது ஆண்டு கொள்ள வேண்டும். பிசாசை விரட்டினது போல நாம நம்மால் நம்ம கை கட்டின அளவுக்கு அநீதிகளையும் அநியாயங்களையும் விலக்கி வைத்து அவைகளெல்லாம் மேற்கொண்டு ஜெயித்து நீதியை நிலைநாட்டி இந்த உலகத்தில் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும். சுவிசேஷத்தை பரப்பி அனைவருக்கும் சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை அறிந்து கொள்ளும்படி செய்து ஆட்களை மாற்றி புது மனிதர்களாக மாற்றி புதுவிதமாக வாழச் செய்து இப்படி மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க உண்டாக்கலான்னு? எழுந்து நிற்போம். எல்லாரும் கரங்களை வைத்து நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம். பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் என்று கேட்ட இந்த சத்தியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். உள்ளத்தில் ஆழத்தில் இது பதியட்டும் கர்த்தாவே. என்ன ஒரு பாக்கியம் எங்களுக்கு தந்திருக்கிறீர்! இந்த பாவ உலகத்திலே, இருள் நிறைந்த உலகத்திலே வெளிச்சமாக எங்களை வைத்திருக்கிறீர், உப்பாக வைத்திருக்கிறீர். ராஜ்யத்தின் மக்களாக இருக்கிறோம், நாங்களுடைய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்கள். ராஜ்யத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர், உள்ளத்தில் நீர் அரசாளுகிறீர். இந்த உணர்வோடு இங்கிருந்து செல்லட்டும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேலைக்கு செல்லும்போது அந்த உணர்வோடு செல்ல உதவி செய்தும். இந்த உலகத்தில் ஒரு பெரிய பாதிப்பை உண்டாக்க இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் மகிமை நாங்கள் செல்லுகிற இடங்கள்லாம் கர்த்தாவே பிரகாசிக்க, அந்த ஒளி எங்கும் பிரகாசிக்க, அந்த பாதிப்பு எந்த இடத்துலையும் உண்டாக, அந்த காரியம் எல்லா இடத்துலையும் பெரிய மாற்றங்களை உண்டாக்க தேவரீர் கிருபை செய்வீராக. வேலையில் ஒரு பெரிய ஆர்வத்தையும் தரிசனத்தையும் அதில் உமக்காக சாட்சிகளாக நாங்கள் வாழ வேண்டும் என்கிற ஒரு பெரிய நோக்கத்தையும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் கட்டளையிடுவீராக. பெரிய வெற்றியை தருவீராக, முன்னேற்றத்தை தருவீராக, ஆசீர்வாதத்தை ஒவ்வொருவரையும் மனையருக்கு ஆசீர்வாதமாக்குவீராக. உமக்கே எல்லா கனமயமி துதி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.